எக்ஸாம் Style யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம யூடியூப் சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை click பண்ணுங்க கூடவே மறக்காமல் பெல் பட்டனே click பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்

ஸோ இதை கொஷின் பேப்பர் அதாவது பழைய கொஷின் பேப்பர் எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயம் நமக்கு இருக்குது அதாவது கொஷின்ஸ் எப்படி வந்து கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ எப்படியோ படிச்சுட்டு போகாம இப்படி தான் கொஷின் வரும் ஸோ இப்படி படித்தா நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா புது புது விஷயத்த நம்ம கற்றுக்கலாம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அது நிறைய புது விஷயங்கள் நம்ம படிக்காத விஷயங்களை கூட இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதே இதே வேற வேற கேட்பாங்க கண்டென்ட் தான் இருக்கும் பட் வேற போது நமக்கு இதை ஆன்சர் பண்றதுக்கு உதவும் அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் நம்ம வந்து பாக்குறோம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த உங்களுக்கு குரூப் ஏ கொஸ்டின் பேப்பர் சோ நமக்கு எல்லாத்துக்குமே சிலபஸ் தெரியும் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு ஜென்ரல் ஸ்டடிஸ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமி சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும் அந்த ஆப்டியூட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்னே இந்த விஷயம் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்கலாம் இதுல வந்து இது எரிபொருள் இயக்கம் என்பது மாறாத டேஷ் கொண்ட கிடைமட்ட இயக்கம் மற்றும் மாறாத டேஷ் கொண்ட செங்குத்து இயக்கம் ஆகியவற்றின் கலவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் எரிபொருள் இயக்கம் போது ப்ரொஜெக்டைல் மோஷன் உங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு சயின்ஸ் கொஷின் நம்ம வந்து சிலபஸ் பார்க்கும்போது ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு தனித்தனியாக பாட் பிரித்து தான் நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்துட்டு ஃபிசிக்ஸ் கொஸ்டின் நமக்கு ஸோ இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில் வந்துட்டு அதாவது ஹரிசாண்டல் மோஷன் கிடைமட்ட இயக்கத்தில் எது மாறாமல் இருக்கும் அண்ட் தென் வர்டிக்கல் மோஷன் செங்குத்து இயக்கம்ல வந்துட்டு எது மாறாம இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆக்சலரேஷன் அதாவது திசைவேகம் முடுக்கம் ஸோ இந்த மோஷன் அப்படிங்கும் போது பார்த்தோம் இந்த இயக்கம் அப்படிங்கும் போது ரெண்டு இருக்கும் சர்க்குலர் மோஷன் ப்ரொஜெக்டல் மோஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு சொல்றாங்க ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இந்த கிடைமட்ட இயக்கத்துல வந்துட்டு இந்த எது மாறாம இருக்கும்னா திசைவேகம் திசைவேகம் வந்து மாறாம இருக்கும் பட் என்ன இருக்காதுன்னா முடுக்கம் வந்து இருக்காது ஆனா செங்குத்து இயக்கம்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டண்டா கான்ஸ்டண்டா மாறாம வந்து ஆக்சலரேஷன் முடுக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படிங்கிறது எப்படின்னா எப்பவுமே பேரபோலா அப்படின்ற ஷேப்ல தான் வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வேர்ட்டிக்கலை செங்குத்தா நீங்கள் வந்து அதை அந்த ஷேப்பை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அது வேர்டிக்கலாக கீழே இறங்கும் போது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மாறாமல் ஒரே ஆக்சிலரேஷனில் வந்து கீழே போகும் அதுக்கு காரணம் என்னன்னா புவியீர்ப்பு விசை ஸோ இந்த மாதிரி அந்த இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படிங்கும் உங்களுக்கு அந்த ஷேப்பை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த ஷேப்பை வச்சே இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் படிக்கும்போது எப்படி ஈஸியா படிச்சுக்கலாம் எதை வச்சு மைண்ட்ல வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு படிச்சீங்கன்னா சயின்ஸ் கூட வந்துட்டு ஈஸியா தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதாவது அணுக்கரு விசையானது சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் மின்னூட்டத்தை சார்ந்துள்ளது சுழற்சியை சார்ந்திராது மின்னூட்டம் மற்றும் சுழற்சியை சார்ந்திராது சுழற்சியை சார்ந்துள்ளது ஆனால் மின்னூட்டம் சார்ந்திராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா ப்ரோட்டான் நியூட்ரான் இது ரெண்டோட ரெண்டு கடையில் நடக்காத நியூக்ளியர் போர்ஸ் சொல்றாங்க இது ரெண்டையும் சேர்த்து நியூக்ளியான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புரோட்டானியோ நியூட்ரானியோ சேர்த்து சோ இந்த நியூக்ளியானோட சுழற்சியை டிபெண்ட் பண்ணி தான் தான் வந்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்தபடி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சுழற்சி அதாவது நியூக்ளியானோட சுழற்சியை சார்ந்துள்ளது ஆனா மின்னூட்டம் சார்ந்திராது இதுதான் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸோட ஆன்சர் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஆக்சிஜனை கொண்டு இந்த ரியாக்ஷன் வச்சுக்கோங்க ஆக்சிஜனேற்றம் செய்யும் கீழ் காணும் விலையில் எது லூயிஸ் அமிலமாகவும் லூயஸ் காரமாகவும் செயல்படுகிறது ஸோ இங்கே எது வந்து லூயிஸ் ஆசினா லூயிஸ் பேஸா வந்துட்டு ரியாக்ஷன்ல வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்த லூயிஸ் அமிலம் லூயஸ் காரம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்துட்டு காரம் அப்படின்றது ஒரு ஜோடி எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுமா அடுத்து இந்த அமிலம் அப்படின்றது ஒரு ஜோடி எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடியது இதுதான் வந்து லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸோட பொதுவான விஷயம் சோ இங்க எது வந்து செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து ஆக்சிஜன் வந்து லூயிஸ் அமிலமாகவும் மற்றும் இந்த எஸ் ஓ த்ரீ இந்த மைனஸ் அப்படின்றது லூயிஸ் காரமாகவும் செயல்படுது இதுதான் இதோட சயின்ஸ் கொஷின்ஸ் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் தெரியும் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும் நீங்கள் வந்து இந்த டேர்ம்ஸை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இப்ப லூயிஸ் ஆஸ் லூயிஸ் பேஸ் அப்படின்னு கேட்கும்போது இந்த டேம்னா என்ன இப்ப நியூக்ளியர் ஃபோர்ஸ் நியூட்ரான் ப்ரோட்டான் இந்த மாதிரி ஜென்ரல் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் சுவாசித்தலில் சயனைடு எதிர்ப்பு திறன் இவற்றில் காணப்படுகிறது சோ சுவாசம் செய்யும் போது சயனைடு எதிர்ப்பு திறன் இந்த கீழ் காணும் இந்த நாலு இதில் எதுல இருக்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அதாவது தாவரங்களில் மட்டுமா விலங்குகளில் மட்டுமா இல்ல தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இல்ல தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் எதுல சுவாசம் செய்யும் போதே அவங்களுக்கு சயனைடு எதிர்ப்பு திறன் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ சயனைடு அப்படின்ற இது வந்துட்டு இயற்கையாவே வந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பொல்யூஷன் அப்படின்றனால வெளிவரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் இந்த சயனைடு ஸோ இது சுவாசத்தில் எதிர்ப்பு எதிர்ப்புத்திறன் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ஆன்சர் வந்து தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆண்பாலின் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோனை உற்பத்தி செய்வது எது சோ இந்த ஆண்பாலோட ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோனை எது வந்து உற்பத்தி செய்து அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்க லேடிக் செல்கள் செட்டோலி செல் ஜெர்மினல் எபித்தீலியன் செல் ஸ்பர்மட்டோகோனியல் செல்கள் ஸோ இதில் வந்து எது உற்பத்தி செய்யுதுன்னா இதோட ஆன்சர் வந்துட்டு லேடிக்ஸ்க்கு அதே மாதிரி இப்போ இங்கே மேல் செக்ஸ் ஹார்மோன் அதாவது ஆண் பாலின ஹார்மோன் இதே பெண்பாலன ஹார்மோன்னா என்னன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜிஸ்டரோன் ஸோ ஈஸ்டோஜோனோ ப்ரொஜிஸ்டோனு தான் ஃபீமே செக்ஸ் ஹார்மோன் ஸோ இது வந்துட்டு ஃபாலிகோல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லியூட்டனைசிங் ஹார்மோன் இது ரெண்டும் வந்து இதோட டெவலப்மெண்ட் மூலமாக தான் அந்த ரெண்டு ஹார்மோனும் வந்து சுரக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இதில் ஆண் பாலின ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கும் பெண் பாலின ஹார்மோன் ஒன்று இருக்கணும் ஸோ அது என்ன அது வந்து எது வந்து அதை உற்பத்தி செய்யுது அப்படின்ற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க ஸோ தான் இந்த கொஷின் பேப்பர் பார்க்கறது இப்போ இந்த விஷயம் கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஹார்மனை பற்றி ஏதாவது கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கீழ்கண்ட உற்றல் எது சரியாக பொருந்தியுள்ளது ஸோ இங்கே எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கிரிக்கார்மெண்டல் டிஹெச் மார்கன் சிபி பிரிட்ஜஸ் ஜேஹெச் முல்லை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க நாலு பேருமே ஜெனெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டவங்க ஸோ இவங்க எதை வச்சு ஆராய்ச்சி செஞ்சாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க எதை வச்சு ஆராய்ச்சி செஞ்சாங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ கிரிக்கார் மெண்டல்னா ரொம்ப ஈஸியான கேள்வி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பட்டாணி செடியை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு டிஹெச் மார்கன் அப்படின்றவர் ட்ரோஸ் ஆஃப் இல்லா ஃப்ரூட் ஃப்ளை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு ஸோ இது வந்து கரெக்டு இந்த சிபி பிரிட்ஜஸ் ஜேஹ் மூலர் இவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஜெனட்டிக்கலா ஆராய்ச்சி தான் சிபி பிரிட்ஜஸ்ஸும் இவரோட இணைந்து வந்து ஆராய்ச்சி செஞ்சவரு அதே மாதிரி ஜேஎச் முல்லரும் ஆராய்ச்சி செஞ்சிருப்பாரு சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நமக்கு சரியான விடை இதுல தெரியும் டி எச் மார்க்கும் தெரியும் பட் கிரிகார்மெண்டல் சிபி பிரிட்ஜஸ் ஜேஹச் முல்லரை பத்தி சரியா தெரியல அப்படின்னா இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது பிகாஸ் இதை கேட்டாங்க சோ நெக்ஸ்ட் டைம் இவங்களை பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது சோ இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் நமக்குள்ள வரலாம் சோ இவங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க சார் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் சிலவச்சின் மீது வரி விதிக்கப்படுகின்றது இது மைய அரசுக்கு செல்கின்றது அந்த வரி ஸோ அந்த வரியோட பேர் கேட்டிருக்காங்க நம்ம நாட்டிலே உற்பத்தி செய்ய பண்ற பொருட்களுக்கு சில வரி விதிக்கிறாங்க ஸோ அந்த வரி கூட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி அதாவது கலால் வரி ஸோ இந்த வரி வந்துட்டு உள்நாட்டுல தயாராகிறதுக்கு வரி விதிக்கிறாங்க இதே வேற நாட்டில இருந்து நம்ம ஊருக்கு வருது அப்படின்னா அந்த கஸ்டம் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இப்ப என்ன பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகு இந்த எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லக்கூடிய கலால் வரி வந்துட்டு கொஞ்சம் மாறி இருக்கு ஸோ அது வந்துட்டு ஜிஎஸ்டி வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிருச்சு ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பொருட்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸைஸ் டியூட்டி வந்து இருக்கு ஸோ ஜிஎஸ்டி வந்த பிறகு நிறைய மாற்றம் இருக்காதையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க இங்கே நம்மளுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி கொஷின் கேட்டிருக்காங்க இது வந்து பொறுத்துக்க ஸோ இங்கே வந்துட்டு சிலரோட பேர் கொடுத்துருக்காங்க இங்கே வித இவங்களோட நியூஸ் பேப்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் இது வந்து நமக்கு மேட்ச் பண்ண முடியும் ஸோ ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நமக்கு ஒருத்தவங்கள பத்தி படிக்கும் போதே தெரியும் அவங்க என்ன நியூஸ் பேப்பர் பண்ணாங்க அவங்க என்னென்ன ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஸோ இங்க பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் என்ன நியூஸ் பேப்பரோட சேர்ந்தவங்க தொடர்புடையவங்க பிபின் சந்திரபால் பூபேந்திரநாதர் திலக் அப்படிங்கம்போது இங்க அன்னி பெசன்ட் வந்து என்ன நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா காமன்வீல் அடுத்து பிபின் பால் பார்த்தீங்கன்னா நியூ ஏஷியா பூமேந்திரநாத் தத் வந்துட்டு யுகாந்தர் திலக் வந்துட்டு கேசரி ஸோ இங்கே நம்ம ரம் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலக் வந்துட்டு கேசரி ஸோ திலக் கேசரின்னு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிஞ்சால் இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஈவே ராமசாமிக்கு முன் வைக்கம் சத்தியாகிரத்தை தொடங்கிய மூன்று தலைவர்கள் அவங்க யாரு அவங்க பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஹிஸ்ட்ரி அப்படிங்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா சென்ட்ரலாக நம்மளுக்கு வந்துட்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது நமக்கு வந்துட்டு எல்லாமே டோட்டலாக வரும் பட் தமிழ்நாடு நம்ம டிஎன்பிஎஸ் எக்ஸாம் அப்படின்றதுனால நமக்கு வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வராமல் இருக்கவே இருக்காது ஸோ இந்த பழைய டென்த் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி வந்து நிறைய நல்லா கொடுத்துருப்பாங்க ஸோ அதை படித்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம் ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இதுக்கு முன்னாடியே அந்த சத்தியாகிரகத்தை தொடங்கினாங்க அப்படின்னா டி மாதவன் கேபி கேசவ மேனன் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் நெக்ஸ்ட் நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சோ இதுல வந்து ஹூ ஆஃப் மாடர்ன் இந்தியா சோ இதுக்கோட ஆன்சர் வந்து ராஜா ராம் மோகன் ராய் சோ ராஜா ராம் மோகன் ராய் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய கொண்டு வந்து ரிஃபார்ம்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது ராஜாராம் மோகன் ராய் தான் சோ இப்ப வந்து ரீசென்டா நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கூட நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதாவது ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் அப்படின்னா யார சொல்லுவாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் ஸோ இவரை பத்தின கொஷின் கொஷின் அதாவது ரொம்ப பிரபலமானவங்களை பத்தி கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு பண்ண வரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு சோ பிரபலமா ஹிஸ்ட்ரியில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பத்தி கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பாக்கலாம் தமபாணி எவ்விடத்தின் பழைய பெயர் ஸோ இது ஹிஸ்ட்ரி கொஷின் தான் இது கொஞ்சம் ரேரா தான் நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்கறது சோ நீங்க ஹிஸ்ட்ரி புக்கை நல்லா படிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான பேர்கள் வந்தது அப்படின்னா டக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ இது எதோட பழைய பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பாராளுமன்றத்தின் தலை சிறந்த நபர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன ஸோ இந்த பத்திரிகையோட பேர் பாத்தீங்கன்னா நியூயார்க் ஹெரால்டு இந்த நியூயார்க் ஹெரால்டு அப்படின்றது நியூயார்க்கை தலைமையாக கொண்ட ஒரு பத்திரிகை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இது வந்து நியூயார்க் ஹெரால்டு அப்படின்றது அதுக்கப்புறம் நியூயார்க் ட்ரிபியூன் அப்படின்ற ஒரு பத்திரிகையோட இணைந்து இணைந்து வேற பேர் வந்துட்டு நியூயார்க் ஹெரால்ட் ட்ரிபியூன் அப்படின்ற மாதிரி இதுக்கு பேர் மாத்திருந்தாங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா இது எந்த இது இப்போ சுவாமி விவேகானந்தர் ஒரு பிரபலமான ஒருத்தர் தான் இவரை பத்தி நம்மளுக்கு பேசும்போது நமக்கு தெரியும் ராமகிருஷ்ணா மிஷன் அதுக்கப்புறம் இந்த சிக்காகோ ஸ்பீச் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும் ஸோ அப்போ அப்ப வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இது வந்து புதுசாக நீங்க தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா சுவாமி விவேகானந்த பத்தி கொஞ்சம் கூட படிச்சு தெரிஞ்சுக்கலாம் பயிரிடக்கூடிய நிலங்கள் ஒன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை உள்ளப்படாத பொழுது அது இவ்வாறு அழைக்கப்படுகிறது சோ ஒரு பயிரிடப்படக்கூடிய நிலங்கள் வந்து ஒரு அஞ்சு ஆண்டுகள் ஒரு ஆண்டுலேருந்து அஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் அது எதுவுமே செய்யல அப்படின்னா அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதோட பேர் வந்து பிறத்தரிசு அதாவது பயன்பாடற்ற விளை நிலமா நடப்பாண்டு தரிசா பிறத்தரிசா நிலையான மேய்ச்சல் நிலமா அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பிற தரிசு சோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கங்கை பிரம்மபுத்திரா அலையாத்தி காடுகளில் முக்கியமாக காணப்படும் மரவகை சோ என்ன மரவகை இந்த அலையாத்தி அதாவது டைடல் ஃபாரஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கங்கை பிரம்மபுரா டெல்டால வந்துட்டு சோ ரெட் ரான்ஸ் கடின பனை வகை லாரல்ஸ் ஜெனிஃபர் இதான் வந்துட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம எப்படி கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மரம்லாம் எங்கே விளையும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கணும் ரொடண்ட்ரான்ஸ் ஜெனிஃபர் அப்படின்றது ரொம்ப உயரத்தில் வளரக்கூடியது அதாவது கொஞ்சம் ஹை ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உயரமான இடங்களில் வளரக்கூடியது இது வந்து டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இது அலைகள் இருக்க இடம் ஸோ அந்த இடத்துல இது வந்து கண்டிப்பாக வளராது ஸோ லாரல்ஸ் அப்படின்றதும் ஒரு வகையான சாப்பிடக்கூடிய ஒரு இனம்னு கூட சொல்லுவாங்க இதை ஸோ அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வித்தியாசமா தெரியறது இந்த கடின பண வகை ஹார்ட்வுட் ஃபார்ம்ஸ் தான் வந்துட்டு நமக்கு விலை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கும் ஸோ அந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது நல்லா ரீட் பண்ணிக்கோங்க என் தவறான பொருத்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ தவறான பொருத்தம் இதை கரெக்டா தவறா ராங்லி மேட்சா கரெக்ட்லி மேட்சா இது கேட்டு இருக்காங்கன்னு கரெக்டா பாத்துக்கோங்க கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆன்சர் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் இந்திய ஐரோப்பிய குடும்பம் ஆர்யா ஆஸ்ட்ரிக் குடும்பம் நிஷாடா திராவிட குடும்பம் திராவிடா சைனா திபெத்திய குடும்பம் முண்டா ஸோ இங்க ஆன்சர் என்ன எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஐரோப்பிய குடும்பம் அப்படிங்கும்போது நமக்கு ஆரியா அப்படிங்கும்போது கொஞ்சம் கரெக்டாக தெரியும் இந்த ஆஸ்ட்ரிக் ஃபேமிலி கொஞ்சம் இது திராவிடன் ஃபேமிலி திராவிட ஈஸியாக தான் இருக்கு இந்த சினோ டிபட்டன் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்துட்டு சைனா அவங்களோடது சினோ டிபட்டன் நமக்கு தெரியும் சைனீஸ் சைடு முண்டா அப்படின்றது நம்மளோட உள்நாட்டுக்குள்ள சத்தீஸ்கர் ஒடிசா அந்த மாதிரி ஏரியால இருக்கிற ஒரு ட்ரைபல் குரூப்ஸோட பேர் சோ நமக்கு அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா இவங்க வந்து இந்த சின்னோட்டிப்பட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம இதை வந்து இதுதான் வந்துட்டு தவறா வந்துட்டு பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் இந்தியாவில் மக்கத்தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது இது வந்து ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின் எந்த வருடத்துல இருந்து இந்த பத்து வருஷ சென்சஸ் கணக்கெடுப்பு வந்துட்டு நடந்துட்டு வருது ஸோ ரெண்டாயிரத்தி பதினோரு வரைக்கும் ஒரு பதினஞ்சு டைம் இந்த சென்சஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் லார்ட் ரிப்பனோட அவர் வயசாயா இருக்கும்போது முதல் அதாவது ஒழுங்கான முறையில் வந்து சென்சஸ் எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி தான் வந்து ஒழுங்கான முறையில நடந்தது அது வந்து ரிப்பன் அவர் தான் அப்ப வயசுராக இருந்தார் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாணிப நடவடிக்கையில் முற்றுரிமை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதானது ரத்து செய்யப்பட்டு போட்டி சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டிற்கு இருக்கு இக்காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது சோ எந்த காலத்திலிருந்து இது வந்து இத ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சோ இந்த போட்டி சட்டம் எப்போ இந்த எம்ஆர்டிபியை ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது சோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னா சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த ஆக்ட் அப்புறம் இந்த ஸ்கீம்ஸ் இந்த அமெண்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பொதுவான விஷயம் தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது அடுத்த பாக்கலாம் எஸ் என் அகர்வாலா உருவாக்கிய காந்திய திட்டத்தின் அடிப்படை நோக்கமானது ஸோ எஸ் என் அகர்வாலா அப்படின்ற உருவாக்குனா காந்திய திட்டம் ஸோ இந்த இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் மற்றும் கலாச்சார நிலையினை உயர்த்துதல் ஸோ இதுதான் இவர் கொண்டு வந்த திட்டத்தோட அதாவது திட்டத்தோட அந்த பேசிக் அப்ஜெக்டிவ் நோக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்திய திட்டக்குழுவின் இறுதியான துணை தலைவர் யார் அப்படின்னு கேட்டுக்காங்க ஸோ திட்டக்குழு அப்படிங்கும்போது பிளானிங் கமிஷன் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிளானிங் கமிஷனை வந்துட்டு ஸ்கிராப் பண்ணிட்டு நித்தி ஆயோக் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க ஸோ இந்த நித்தி ஆயோக் இருக்கட்டும் பிளானிங் கமிஷனா இருக்கட்டும் இதோட சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிரதமர் தான் சேர்மன் ஸோ டெபுட்டி சேர்மன் இப்போ வந்து அப்போ டெபியூட்டி சேர்மனா பிளானிங் கமிஷனில் கடைசியா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மான்டக் சிங் அலுவாலியா ஸோ இப்போ அந்த நித்தி ஆயோகோட சிஇஓ இருக்கிறது அமிதாப் காண்ட் ஆனா சேர்மன் வந்து எப்பவுமே பிரதமர்

தான் வந்து தொடங்கினாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து அறுபத்தி ஒன்று மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி ஆக்ட் இதெல்லாம் வந்துட்டு நல்லா படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க நிறைய இதுல வந்துட்டு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து எப்ப தொடங்கினாங்க இல்ல இந்த ஸ்கீமோட பேசிக் அப்செக்டிவ் என்ன இந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய வந்துட்டு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் தமிழ்நாடு அரசின் புதுவாழ்வு திட்டம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை சோ இந்த திட்டத்தோட கீழ்கண்ட கூற்று எது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இத்திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்க சாரி ரெண்டாயிரத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது உலக வங்கி இதற்கு நிதி உதவி வழங்குகிறது இதற்கான திட்ட செலவு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு மாவட்டங்கள் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது சோ இந்த திட்டத்தை தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த டீடெயில்ஸ் கரெக்டா என்னன்னு தெரியும் ஒரு திட்டம் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க தமிழ்நாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனியாவே தேர்னாலே கிடைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டம் கொண்டு போது டீட்டெயில்ஸ் எல்லாமே படிச்சுட்டீங்கன்னா இது ஆன்சர் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் சோ இங்க ஆன்சர்ன்னு பாத்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளும் சரி எல்லாமே வந்துட்டு கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளதா ஸோ இது வந்து பாலிட்டிக் கொஸ்டின் ஸோ கவர்னர் அப்படிங்கும் போது ஏதாவது புது கவர்னர் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து பேப்பரில் படிச்சீங்க அவங்களோட சில விஷயங்கள் இப்போ கவர்னர்னு குறிக்கும் போது நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பவர்ஸ் பற்றி கேட்காங்க அதாவது அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குது லெஜிஸ்லேட்டிவ் சம்மந்தமாக இல்லைன்னா இங்கே ஸ்டேட் இந்த லெஜிஸ்லேட்டர் அதாவது இந்த சட்டமன்றம் சம்மந்தமாவோ இல்லை பினான்சியல் சம்பந்தமாவோ உங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து படிச்சுக்கிறது நல்லது ஸோ இங்க ஆன்சர் என்னென்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு அந்த அதிகாரம் இருக்கு அதாவது சில ரூல்ஸ் வந்து அதுக்குன்னு இருக்கு ஸோ அந்த மாதிரி சட்டமன்றம் அதாவது சட்டத்துல வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அவங்க அந்த சட்டமன்றத்தை வந்து கலைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடாளுமன்ற அவை விதிகளின்படி சபாநாயகர் அனுமதித்தால் ஒரு தீர்மானத்திற்கான அறிக்கையை தேதி குறிப்பிடாமல் கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரும் தீர்மானத்திற்கு என்ன பெயர் ஸோ பார்லிமெண்ட் இதுவும் வந்து ஒரு பாலிட்டிக் கொஷின் தான் இது வந்து ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அந்த ரூல்ஸ் இருக்கும் நாடாளுமன்றத்தில் என்னென்ன நடக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு அதுபடி சபாநாயகர் இந்த தீர்மானத்தை வந்து தேதி தேதி ஃபிக்ஸ் பண்ணாமலே வந்துட்டு கொண்டு வரலாம் ஸோ அப்படி கொண்டு வர தீர்மானத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தேதி இல்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம் இது நமக்கு ஈஸியாவே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு நோடே எட் நேம்டு மோஷன் ஸோ அதுக்கு தேதி இல்லாம தான் குறிப்பிடப்பட போகிறாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் இது நமக்கு தெரியலனா கூட ஈஸியாக ஆன்சர் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு முன் முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில் ஸோ பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ற இந்த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்றது எந்த குழுவோட பரிந்துரையின் பேரில் நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஜிவி கே ராவ் எல் எம் சிங்வி அசோக் மேத்தா பல்வந்தரா இது எல்லாமே நம்மளுக்கு பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தப்பட்ட குழு தான் ஸோ ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொன்றா பரிந்துரை செஞ்சிருப்பாங்க ஸோ இந்த எல்லா குழுவையும் பத்தி படிச்சு வச்சுக்கோங்க இங்கே ஆன்சர் எல் எம் சிங்வி குழு அது மட்டும் இல்லாமல் நீங்க ஜிவி கே ராவ் குழு அசோக் மேத்தா பல்வந்த்ரா இந்த மூணு குழுவும் என்ன செஞ்சது அப்படின்றதையும் எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்ச நீதிமன்றத்துக்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஈர்க்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது ஸோ பாலிட்டி அப்படிங்கும் போதே ஆர்டிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த விதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டிக்கல் தான் பாலிட்டிலேயே ரொம்ப முக்கியம் சோ இதில் இந்த இதில் கொஸ்டின் வராம இருக்கவே இருக்காது இப்போ நீங்க ரீசெண்டா நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர்டிக்கல் வந்து எத்தனை கொஸ்டின் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா விதி நூற்றி முப்பத்தி ஆறு சோ இந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இது சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியாவில் நீதி புனராய்வு அதிகாரம் வரையறைக்குட்பட்டது என்னென்ன அதாவது ரெஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் ரிவியூ அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ட் ஏன் அப்படின்னா நம்மளோட இந்திய இந்தியாவில பொறுத்தவரைக்கும் அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான் உயர்வானது வேற எதுவுமே உயர்வானது கிடையாது அப்படின்றதால சட்டத்தின் ப இதுல அதுபடி பாத்தீங்க அப்படின்னா செயல்துறையோ சட்டத்துறையோ இந்த நீதிபதிகள் இடமாறதுக்கு உட்பட்டவர்கள் இந்த காரணம் எதுவுமே வந்துட்டு வராது நம்ம இந்தியாவில வரைக்கும் அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான் உயர்வானது சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை டேஷ் விதியின் கீழ் உருவாக்கி உள்ளது ஸோ எந்த ஆர்டிகல் இங்கும் கேட்டிருக்காங்க சட்ட விதி எந்த விதியின் கீழ்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆர்டிக்கல் பதினெட்டு தான் இங்க ஆன்சர் ஸோ விதி பதினெட்டு கீழே தான் டைட்டில்ஸ் அப்படின்றது வரும் இப்போ பதினாலுன்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்னு வந்துடும் இருபத்தஞ்சு அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அதாவது மதம் சார்ப சார்பான ஒரு விதி அடுத்து இந்த சட்ட விதின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷன் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விதிகளை வந்து நம்ம படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ நெக்ஸ்ட் கொஷின் பெண்களின் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆதரவு ஸ்டெப் அப்படின்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அது எப்ப கொண்டு வந்தாங்க அது யாரால வந்துட்டு எதற்காக செய்யப்படுது என்னென்ன விசேஷமான விஷயங்கள் அதுல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து எண்பத்தி ஏழு சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்திய பிரதமரால் மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழாம் நாள் இந்தியாவிலே மிக நீளமான சாலை பாலம் திறந்து வைக்கப்பட்டது அது எந்த இரு மாநிலங்களையும் இணைக்கிறது ஆன்சர் பாத்தீங்கன்னா அசாம் அருணாச்சல பிரதேசம் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இந்த எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாதம் நடந்தது சோ மே மாதம் வந்துட்டு நடந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க இது ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் தான் ஏன்னா மே மாதம் அப்படிங்கும்போது டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க ஏன்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் எந்த அமைப்பை சார்ந்த விஞ்ஞானிகள் நீரிலிருந்து ஆற்றல் எதுவும் பயன்படுத்தாமல் மின்சாரம் உருவாக்க முடியும் என எக்ஸாம் நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க என்பிஎல் புதுடெல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரதம மந்திரி நாட்டின் முதல் முதலாக எந்த இடத்தில் இந்திய திறன் நிறுவனத்தை துவக்கி வைத்தார்

ஞான் சங்கம் மாநாட்டினை அறிவு உச்சி மாநாடு நடத்தியது சோ எங்க யார் வந்து நடத்தினா எந்த அமைப்பு நடத்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் கரண்ட் அபேர்ஸ் கொஸ்டின் தான் இது வந்து பிரச்சனா பர்வா நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரதமர் மந்திரி கிருஷன் சாய் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன இது எதுக்குன்னா நிலத்தடி நீர் செறி மூட்டுதல் ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு திட்டம் கொண்டு வரவங்க நிறைய கொண்டு வந்திருக்காங்க கிருஷிசாய் யோஜனா ஜன்தன் யோஜனா இந்த குரூப் கூட ஜன்தன் யோஜனா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இருக்கு முன்னாள் நடந்த குரூப் டூ ஏலையும் வந்துட்டு கேட்டிருந்தாங்க சோ இந்த மாதிரி திட்டம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது எதுக்குன்றதை தெரியா படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மணிப்பூரின் இரும்பு பெண்மணி இரோம் ஷர்மிலா ரெண்டாயிரத்தி பதினேழு மணிப்பூர் மாநில சட்டமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகள் எத்தனை ஸோ இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் அப்போ இவங்க வந்து இந்த தேர்தலில் நிற்க போறாங்க அப்படின்றது ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டு இருந்துச்சு ஸோ அவங்க எடுத்த வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து தொண்ணூறு வாக்குகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மாவட்டத்தில் புதிய பல் மருத்துவக் கல்லூரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தொடங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் ஸோ இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஸோ இது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஒரு மாநில அரசு இந்த நிதி ஆண்டுல இருந்து ஏப்ரல் ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்று காலாண்டு கேலண்டர் ஆண்டிற்கு ஜனவரி ஒன்னு டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்கு மாறி உள்ளது ஸோ எப்பயுமே இதுதான் வந்துட்டு நிதி ஆண்டு பட் இந்த இது மாறி இருக்காங்க ஸோ இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் அது எந்த மாநிலம் அப்படின்னா மத்திய பிரதேசம் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு சதவீதத்தில் மொத்த பயிர் சாகுபடி பரப்பில் மானாவாரி பகுதியில் பயிரிடப்படுகிறது மானாவாரி அப்படின்ற அந்த பயிர் சாகுபடி பரப்பில் மானாவாரி பகுதியில எவ்வளவு சதவீதம் பயிரிடப்படுது இதோட ஆன்சர் வந்து ஐம்பத்தி ஏழு சதவீதம் சோ இது வந்து தமிழ்நாடோட கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தமிழ்நாடோட நியூஸ் இப்ப பாத்தீங்கன்னா இங்க குரூப் போர்ல கூட இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ தமிழ்நாடு பத்திர நியூஸ் அப்படிங்கும் ரொம்ப தெளிவா படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் இந்திய நூற்றி நோய் ஆய்வுக் தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் உள்ளது இது ரொம்ப பிரபலமான நியூஸ் நியூட்டரன் அப்சர்வேட்டரி எல்லாருமே நியூஸ்ல பாத்துருப்பீங்க இது கண்ட்ஸ் கொஸ்டின் தான் அதோட ஆன்சர் வந்து தேனி நெக்ஸ்ட் கொஸ்டின் சூப்பர் நோவா என்பது ஒரு விண்மீன் சாதாரண பார்வைக்கு புலப்பட்ட கடைசி இரண்டு சூப்பர் நோவா எந்த வருடங்களில் தெரிந்தது ஸோ இந்த ஒரு விஷயம் இது ஜோக்ரஃபி கொஸ்டின் மாதிரியும் இருக்கும் பட் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் ஜோகிரபி கொஸ்டின் எடுத்துக்கலாம் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி ஃப்ளாங்க் மாறிலி என் பரிமாணத்தை கணக்கிடுக்க ஸோ இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின் ஃபிஸ்ட் கொஸ்டின் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு டஃபாக தெரியுது சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் தான் நீங்கள் வந்து இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக் இல்லைன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க யூனிட்டை வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த னா என்ன னா என்ன டீனா என்ன இது எது எதோட ஜாயின் ஆனால் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி காமன் பேசிக் ஃபார்முலா டேர்ம்ஸை படிச்சீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ள பூச்சிக்கொல்லி இந்த இந்த பூச்சிக்கொல்லி இன்செக்டிசைட் பெஸ்டிசைட் ஹெர்பிசைட் இன்செக்டிசை இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கொஸ்டின் கேட்காம விட்டதே கிடையாது கிடையாதுல வந்துட்டு இருக்கு ஸோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகளை பத்தி வந்திருந்தது அப்படின்னாலே இல்லைன்னா உரங்களை பத்தினாலே தெளிவா படிச்சுக்கோங்க அதே மாதிரிதான் நம்மளுக்கு உரங்களை பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு கலப்பு உரங்கள் சிக்கலான உரங்கள் உயிர் உரங்கள் கரிம நைட்ரஜன் உரங்கள் ஆன்சர் பாத்தீங்கன்னா கலப்பு உரங்கள் வந்துட்டு என்பிகே சிக்கலான உரங்கள் டிஏபி உயிர் உரங்கள் அப்படின்றது பாசி ஆல்கே கரிம நைட்ரஜன் உரங்கள் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு என்ஐ கேக் ஸோ இது உரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியில் டேஷ் பொருட்களை பெருதுபடுத்த பயன்படுத்துகிறது எதை வந்து பயன்படுத்தி இந்த ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியில் பொருட்களை பெருதுப்படுத்துறாங்க அப்படின்னா என்ன பயன்படுத்தா எலக்ட்ரான்கள் மின்னணு கதிர்கள் நெக்ஸ்ட் குளுக்கோஸின் சுவாச ஈவு மதிப்பு ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி கோஷன் இந்த மாதிரி ஏற்கனவே வந்துட்டு சில கேள்விகள் வந்துட்டு கேட்டிருக்காங்க குளுக்கோஸோடது நார்மலாகவே ரெஸ்பிரேட்டரி கோஷன் அப்படின்றத கொஷின் வந்துட்டு நிறையா வந்திருக்கு ஸோ இதை பற்றி தெளிவான விஷயங்களை வந்து படிச்சு வச்சுக்கோங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து ஒன்று புள்ளி ஜீரோ நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்ட பொருத்தங்களில் பண் பொருத்தங்களில் பண்புகளின் அடிப்படையில் எது தவறான பொருத்தம் ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான பொருத்தம் ஸோ பான்கிரியாஸ் அப்படின்றது குளுக்ககன் சிறுகுடல் அப்படின்றது ஸ்டொமேட்டோஸ்டேட்டம் விந்தகம் அப்படின்றது ஈஸ்ட்ரோஜன் அட்ரல் சுரப்பி அப்படின்றது குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் ஸோ இது வந்து எது தவறான பொருத்தம் அப்படின்னா விந்தகம் ஈஸ்ட்ரோஜன் நம்ம ஏற்கனவே இந்த பார்த்திருக்கோம் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது வந்துட்டு ஆஹ் பெண்ணோட பாலின இது ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இங்கே விந்தகம் அப்படின்றது மேல் செக்ஸ் ஹார்மோன் அதோட சம்மந்தப்பட்டது ஸோ அப்போ இது வந்து தவறு ஸோ ஏற்கனவே நமக்கு பார்த்த கொஷின் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்ட கொஷின் இருந்திருக்கு ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க மேலாக இருக்கட்டும் ஃபீமலாக இருக்கட்டும் தனியாக வந்துட்டு படிச்சு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன யூஸ் அப்படின்னா மற்ற எல்லாமே கரெக்டாக பேராயிருக்கு இப்போ பான் கிரியாஸ்னா குளுக்கோகன் சிறு குடல்னா ஸ்டொமட்டோட்டன் அதிரல் சுரப்பினா குளுக்கோ காட்டிகாய்ட் சோ இது மூணையும் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததுல நம்மளுக்கு மேட்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகும் சோ அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எந்த ஹார்மோன் கருப்பையின் மெது தசைகளை சுருக்க உந்துகிறது ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடாசன் இந்த ஆக்சிட்டோசன் பத்தினி சமீபமாக வந்துட்டு கரண்ட் ஆப்ஷன் நிறைய நியூஸ் வந்தது அதாவது இதை வச்சுட்டு பால் உற்பத்தி நிறைய பண்றாங்க மாடு மாடில் வந்துட்டு பால் உற்பத்தி நிறைய வந்துட்டு பண்ணி அது வந்து கேடு விளைவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்துட்டு இந்த அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டு தொடரில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை சோ இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா அது எப்போ உருவாச்சு யார் உருவாக்க உதவி செஞ்சா அதுல முதல் இதுல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அது யார் தலைமை தாங்க இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்க வந்து எழுபத்தி இரண்டு அடுத்த கொஸ்டின் புரட்சிகரமான தேசியவாதி நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்த இடம் இது வந்து ஒரு தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆஹ் ஹிஸ்டரி கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா சீர்காழி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வருவனவற்றை கால வரைமுறை படுத்துக்க ஸோ இதுக்கடுத்து அதாவது யாருக்கு அடுத்து யார் ராஜாவானா அப்படின்றதான் இங்கே விஷயம் செங்குட்டவன் இமயவரம்பன் கணைக்கால் இரும்புறை குட்டுவன் ஸோ யாருக்கு யாருக்கடுத்து யார் வந்தா இல்ல யாரோட பையன் இவர் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஸோ அந்த வரிசைப்படுத்துதல் வந்துட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க குரூப் ஒன்ல கூட இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு யார் வரிசையில ஃபஸ்ட்டு வரானா இமயவரம்பன் அடுத்து தான் செங்குட்டவன் அடுத்து வந்து குட்டுவன் சேரல் அடுத்து கணைக்கால் இரும்புரை அடுத்த கொஸ்டின் சோழ நாட்டில் வருவாய் துறை எவ்வாறு அழைக்கப்பட்டது இந்த சோழ நாட்டு அப்படிங்கும்போது நிறைய துறை வந்து அங்கே ஃபேமஸ் அந்த மாதிரி துறைகள் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா கரெக்டாக படிச்சு வச்சுக்கோங்க இங்கே ஆன்சர் வந்து புறவு வரி ஸோ ரெவன்யூ அப்படிங்கும்போது நமக்கு வரி அப்படின்னு சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வரும் ஸோ அதை வந்து நமக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஏற்படுத்தப்பட்டது ஸோ இதுவும் ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின் தான் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கா நெக்ஸ்ட் எப்பொழுது சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டது சுதேசி டே எப்போ கொண்டாடப்பட்டது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு டேட் தான் முக்கியம் வருஷம் எல்லாமே கரெக்டா ஹிஸ்ட்ரினாலே மேக்ஸிமம் எல்லாருமே இந்த டேட்டுக்கும் இயற்கும் தாங்க பட் ஒரு வாட்டி படிச்சு வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப வந்துட்டு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சோழ சாணக்கிய வழியில் சாரி சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் யார் சோ சோழா சாளுக்கியா ரெண்டு பேர் வழியில வந்த முதல் அரசன் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்கன் சோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் அதாவது சோழா சாளுக்கியா அவங்க ரெண்டு பேர் இணைந்து வர்றம் வந்து முதல் ரூலர் அப்படின்றது முதலாம் குலோத்துங்கன் நெக்ஸ்ட் குலோத்துங்கன்ஸ்டின் கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு இது எப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே வைக்கம் சித்தியாக பத்தி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் யாரு வந்து ஸ்டார்ட் பண்ணா தமிழ்நாடுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேரளாவில் யாரு வந்துட்டு சார் எப்ப வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரியார் நீதி கட்சியின் கருத்துக்களை ஒன்றிணைந்து எந்த புதிய கட்சியை ஆரம்பித்தார் பெரியார் வந்து கருத்துக்களை ஒன்றிணைந்து புதுசாக வந்து உருவாக்குனது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது திராவிட கழகம் அதுக்கடுத்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச திராவிட கழகம்னு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் வந்து தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் மிகச்சிறிய சிறிய மெர்க்குறி கோளானது சூரியனை சுற்றி வர எண்பத்தி எட்டு நாட்கள் மட்டுமே ஆகின்றது இது வந்து சிறிய கோல் மெர்க்குறி இது வந்து சூரியனை நம்ம நம்ம வந்துட்டு பூமி சுத்தி வரதுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் சம்திங் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ பட் மெற்குறி வந்து எண்பத்தெட்டு எட்டு நாள்லயும் சுத்தி வருது ஏன் அப்படின்னா அதோட காரணம் வந்து சூரியனுக்கு மிக அருகில் இருக்கு சூரியனு உள்ள தூரம் அது ரொம்ப கம்மியா இருக்குன்னா டக்குன்னு சுத்தி வந்துருது இதுதான் வந்துட்டு சிம்பிள் கான்செப்டு சோ நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் பேரிடர் பாடுகளை அதன் வகை போட்டு பொருத்தி விடைக்கானுங்க சோ பனிப்புயல் ஆலி பேரலை அணு விபத்து தொற்று நோய் இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸி தான் பனிப்புயல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வளிமண்டல பேரழிவு அதாவது அட்மாஸ்பியர்ல வர்றது ஆலி பேரலை அப்படின்னா நீரியல் நமக்கு அது நல்லாவே தெரியும் நீர் ஆலி பேரலைனாலே கடல்ல இருந்து வரந்த சுனாமி அடுத்து அணுவிபத்து அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் மானுட பேரம் வந்து மேன்மேடு தான் நியூக்ளியர் ஆக்சிடென்ட் அடுத்து தொற்றுநோய் தொற்றுநோய் வந்து சுகாதார பேரழிவு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய மக்களின் உடல்நிலையில் கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் சில காரணங்களால் எதிர்மறை போக்கு காணப்படுகிறது மேற்கூறியவற்றிற்கு பின்புறது சரியான விடைகளை குறிப்பிடுகிறது அதாவது முன்னேற்றம் இருந்தாலும் சில எதிர்மறையான போக்கு காணப்படுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹெச்ஐவி எய்ட்ஸ் கிராமப்புறங்களில் அதிகமாக உள்ளதால் இல்ல நகர்ப்புறங்களில் அதிகமாக உள்ளதால் இதய நோய் மற்றும் கேன்சர் கிராமப்புறங்கள் அதிகமாக உள்ளதால் இதய நோய் மற்றும் கேன்சர் நகர்ப்புறங்களில் அதிகமாக உள்ளதால் சோ இது கேன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் உள்ளனால தான் வந்துட்டு இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ ஒன் அண்ட் த்ரீ தான் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் கொஷின் கீழ்கண்ட பொருத்தத்தினில் பண்புகள் அடிப்படையில் எவை சரியானவை தைராய்டு ஹார்மோன் இன்சுலின் கார்டிகோஸ்டிராய்ட்ஸ் வலர் ஹார்மோன் ஸோ ஹார்மோனை பற்றின கொஷின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கும்போது மிக்ஸ்டிமா அடுத்து இன்சுலின் நீரிழிவு நோய் இன்சுலின் நீரிழிவு நமக்கு நல்லாவே தெரியும் டயபெட்டிஸ் இதனால தான் வருது அப்படின்னு சாரி இதை வச்சு தான் வந்துட்டு இது குறைபாடுனால தான் நீரிழிவு வருது அப்படின்னு நமக்கு தெரியும் கார்டிகோஸ்டிராய்ட்ஸ் அப்படின்றது குசிங்ஸ் நோய் அடுத்து வளர் ஹார்மோன் அப்படின்றது ஆக்ரோ மெகாலி நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தி முறை மற்றும் வளர்ச்சியின்படி இந்திய திட்டமிடல் முறையில் கீழ்காண்பவற்றுள் எந்த மாற்றம் கூறப்படவில்லை ஸோ என்ன வந்துட்டு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க எந்த மாற்றம் கூறப்படவில்லை அப்படிங்கும் போது இங்கே ஆன்சர் வந்து வேலை நோக்கான திட்டமிடலுக்கு பதிலாக உற்பத்தி நோக்கான திட்டமிடல் ஸோ இது மட்டும் தான் வந்துட்டு தப்பாக வந்துட்டு இருக்கு ஸோ மற்றதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கும்போது அந்த மற்ற விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணி கரெக்டுன்னு நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மத சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு வரியில் இணைக்கப்பட்டதற்கு முன்னரே உச்சநீதிமன்றம் மத சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என கூறிய ஆண்டு எது அதாவது மதச்சார்பின்மை என்ற வார்த்தை முகப்பு வரியில இணைக்க இணைக்கப்படுவதற்கு முன்னமே உச்ச நீதிமன்றம் மத சார்பின்மை அரசியலமை சட்டத்தின் அடிப்படை கூறுகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது எப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதாவது அஹ் செகுலரிசம் அப்படின்ற வார்த்தை பிரியாம்பிள்ல இன்செர்ட் பண்றதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் வந்து அது ஒரு பேசிக் பியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கு சோ அது எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இந்த கேஸ்வானந்த பாரதி கேஸ் அப்படின்னு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்ப வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்திருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்போ நிறைய பிரச்சனை ஸோ செவன்டி த்ரீ நமக்கு இந்த கேஸ் பாரதி கேஸ் வந்து கொஞ்சம் ஞாபகம் வரும் ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை படிக்கும் போது நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூத்தி எழுபது படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில தொடர்புடைய சட்டங்கள் இயற்றுவது ஸோ எதுக்கு வந்துட்டு லிமிட்டேஷன் அப்படி இருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ஆர்டிகல் த்ரீ செவன் லிமிட்ஸ் பார்லிமெண்ட் ஆக்ட் லா ரிலேட்டிங் டு அதாவது பார்லிமெண்ட் வந்துட்டு ஒரு அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க இந்த சிறப்பு உரிமையினால அது எது அப்படின்னா பட்டியல் ஒன்று மற்றும் மூன்று அதாவது ஏழாவது அட்டவணை ஸோ இப்போதான் இந்த ரீசெண்டாக இந்த ஆர்டிகல் த்ரீ ஸ்கிராப் பண்ணிட்டாங்க ஸோ இதை பத்தி நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கொள்கைகள் இந்திய அரசின் முகவரியில் புனிதமானவையாக இயக்கப்பட்ட மிக தூண்டுதலாக இருந்தது எது ஸோ யார்ட்ட இருந்து எடுத்தாங்க இந்த விஷயத்த ரெவல்யூஷன் அவங்ககிட்ட இருந்து வந்த வார்த்தைகள் தான் இது இதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு யார்ட்ட இருந்து வாங்கணும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பாத்தீங்கன்னா ரஷ்யா இருந்து சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பின்வருநற்றுள் எந்த ஒன்று இந்திய அணு சட்ட விதிகள் இருநூத்தி எழுபத்தி ஐந்து மற்றும் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு கீழ் வழங்கப்படும் மானியங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் தொடர்பாக சரியான ஒன்று அல்ல சோ சரியான அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுதிர் அமைச்சர் விதி இருநூத்தி எண்பத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவை குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலும் மானியங்களை வழங்கலாம். so இது மட்டும் தான் வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. மத்ததெல்லாம் கரெக்ட் அப்படிங்கும்போது போது நீங்க வந்து இதை படிச்சு வச்சுக்கலாம். இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துட்டு syllabus ல குடுத்திருப்பாங்க. இது சம்பந்தமான கேள்விகள் வராம இருக்கவே இருக்காது. so இந்த விதிகளை வந்துட்டு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. so நெக்ஸ்ட் question பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பில் இருந்து சரியான விடையினை தெரிவு செய்க ஸோ இந்த ரெண்டு பட்டியலையும் நம்ம வந்துட்டு பொறுத்து செய்யணும் ஸோ பி ஏ சங்மா இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இவர் வந்து காங்கிரஸ் அடுத்து ஜிஎம்சி பாலயோகி அப்படின்றவர் தெலுங்கு தேசம் கட்சி மனோகர் ஜோஷி வந்து சிவசேனா சோம்நாத் சாட்டர்தி சிபிஐ ஸோ இந்த மாதிரி பிரபலமான இப்ப வந்து நியூஸ்ல இவங்க ரீசெண்டா வந்துருந்தாங்கன்னா அவங்க எந்த கட்சின்னு அடிக்கடி நியூஸ்ல தான் இருக்கும் ஸோ அதை நீங்க வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது நெக்ஸ்ட் கொஸ்டின் கவிக்கோ அறக்கட்டளையின் கவிக்கோ விருது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டேஷ் வழங்கப்பட்டது இது ஒரு அவார்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழுல முக்கியமா வந்திருக்க அவார்டுலேருந்து இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி இனி வந்து ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி அவார்டு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க அதை படிச்சு வச்சுக்கோங்க ஸோ ஆன்சர் வந்து கவிஞர் முத்துலிங்கம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை சதவீத நலிவடைந்த பிரிவை சார்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட வேண்டும் ஸோ இது வந்துட்டு ஒரு அந்த ஆக்ட் படி எத்தனை வந்துட்டு சேர்க்கலாம் அப்படின்னா இங்கே ஆன்சர் வந்து இருபத்தி ஐந்து இந்திய ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கான தேர்தல் கல்லூரியின் மொத்த வாக்குகளை கண்டுபிடி சோ வந்துட்டு எவ்வளவு வந்து மொத்த வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பிரசிடென்சியல் எலக்ஷன்ல நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஸோ ஒரு எலக்ஷன் அப்படின்னு போடும்போதே இவ்வளோ வாக்குகள் இவ்வளோ வாக்குகள் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி போடுவாங்க பிரசிடென்ஷியல் எலக்ஷன் போது இன்டேரக்ட் மேக்ஸிமம் கண்டுக்க மாட்டோம்னா பட் இருந்தாலும் நம்மளுக்கு எக்ஸாம் அப்படிங்கும் போது இதை வந்து பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இங்கே ஆன்சர் வந்துட்டு பதினோரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் நீண்ட கால திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கீழ்கண்டவர்கள் எது முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏலகாண்ட திட்ட சாரி நீண்ட கால திட்டத்துல வந்துட்டு என்ன வந்து ரொம்ப முக்கியமா கருதப்படுது அப்படின்னா வேலை வாய்ப்பை உருவாக்குதல் சோ இந்த பிளான பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் இதை பாத்தீங்கன்னா அதோட நோக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் கொடுக்கப்பட்டுள்ளவர்கள் திறன் இந்தியா திட்டத்தின் தவறான குறிக்கோள் இது இங்கேயும் ஒரு திட்டம் பத்தி தான் கேட்டிருக்காங்க ஸோ அந்த திட்டத்தோட அப்செக்டிவ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு எது தவறுன்னு தெரியும் ஸோ தவறான குறிக்கோள் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க ஸோ இங்கே ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் முப்பத்தி நான்கு லட்சம் இளைஞர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் வழங்குவது இதன் பணியாகும் ஸோ இதான் வந்து தவறா இருக்கு ஸோ மத்த எல்லாமே கரெக்ட் அப்படிங்கும்போது ஸ்கில் இந்தியா மிஷனோட மத்த அப்டிவ் எல்லாமே கரெக்ட் சோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹைட்ரஜன் புதிய அமைப்பு எதிர்மறை மின்னூட்டம் கொண்ட ஹைட்ரஜன் தொகுப்பு எந்த நாட்டு இயற்பியல் அறிஞர்களால் உருவாக்கப்பட்டது சோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தி அறிவுசார் சொத்து உரிமை சட்டப்பள்ளி அமைந்துள்ளது டேஷ் நகரில் டேஷ் மாநிலத்தில் ஸோ இது வந்துட்டு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க மேக்சிமம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நமக்கு நிறைய நியூஸ்ல வரும் அப்பம்போது நமக்கு எங்க அமைஞ்சிருக்கு ஏதாவது அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டோ இல்லை பெரிய 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 ஆர்கனைசேஷனோ எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா கரக்பூர் மேற்கு வங்காளம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எந்த ஒன்று சரியாக பொருந்தாது நாட் கரெக்ட்லி மற்ற எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வரிஸ்தா பென்ஷன் பீமா யோஜனா அப்படின்றது வயதானவங்களுக்கு ஸோ இது நோட் வச்சுக்கோங்க இது கரெக்ட் அடுத்து பிரவேசி காசுல் விகாஸ் யோஜனா அப்படின்றது வெளிநாட்டில் பிரவேசி காசு விகாஸ் யோஜனா வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடுவதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா பி எம் பசல் பீமா யோஜனா இது வந்து விவசாயிகளோட காப்புரிமை திட்டம் அப்ப இது வந்துட்டு தவறா இருக்கு கிராம சடக் யோஜனா அப்படிங்கும் போது ரோடு சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் இது இது வந்து பெண்கள் முன்னேற்றம் போட்டிருக்காங்க தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பிஎஸ்சி வர்த்தக புள்ளி முப்பதாயிரம் புள்ளிகள் என்ற வரலாற்று உயரத்தை முதன் முதல் எந்த நாள் எட்டியது இது வந்து ஒரு கான்டவர் கொஸ்டின் இது எப்படின்னா இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் இதோட கரெக்டான ஆன்சர் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் முழுவதும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட க்ரயோஜனிக் எந்திரத்தை வெற்றிகரமாக சோதனை செய்த நாள் இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் எப்ப செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இப்ப கூட ரீசன்ட் அவங்களுக்கு சந்திரயான் லான்ச் பண்ணிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்திருக்கு அப்படிங்கும்போது எப்ப அப்படின்னு இல்லை என்ன விஷயம் அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதன ஆன்சர் ஜனவரி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ நீங்க பார்த்த இந்த ஆன்சர் கி அதாவது இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆன்சர்க்கியோட உங்களுக்கு இந்த வீடியோ கிலோ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ல கொடுத்துருக்கோம் அதை நீங்க பயன்படுத்தி இதை டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் நன்றி